வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த உலகத்தையே ஒரு கை பார்த்துக்கிட்டு இருக்க கொரோனாவுக்கு கூட பிறந்த மாதிரி அழையா விருந்தாளியாக கொரோனா கூடவே ஒட்டிக்கிட்டு வர மீகோர்மைகோசிஸ் அப்படிங்கிற கருப்பு பூஞ்சை பற்றியும், இது எங்கே உருவாகுது, இதோட அறிகுறிகள், இதுக்கான சிகிச்சைகள், இதை தடுக்கும் வழிகள், அப்புறம் இது எப்படி கொரோனா கூடவே ஒட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த பிளாக் ஃபங்கஸை போய் பார்ப்போம். மீகோர் மைகோசிஸ் அப்படிங்கிற பூஞ்சை தொற்றுநோய் தான் பொதுவாக எல்லாராலையும் கருப்பு பூஞ்சை அப்படின்னு அழைக்கப்படுது. மீகோரல்ஸ் வரிசையில் இருக்க பூஞ்சைகளால் இந்த மீகோர் மைகோசிஸ் அப்படிங்கிற பூஞ்சை தொற்றுநோய் உருவாகிறதா சொல்லப்படுது. இந்த மீகோர் மைகோசிஸ் தொற்றுநோயை உருவாக்குற பூஞ்சைகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சைகள் மண்ணிலையும் பழைய கட்டிடங்களோட ஈரமான சுவர்கள்லையும் தாவரங்கள்லையும் தாவரங்களுக்கு போடுற உரங்கள்லையும் அழுகி போன பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் ஏன் காற்றுலையும் அப்புறம் ஆரோக்கியமான மனிதர்களோட மூக்கு சளிகள்லையும் காணப்படுறதா சொல்லப்படுது. இந்த மீகோர் மைகோசிஸ் தொற்றுநோய் 5 வகையாக பிரிக்கப்படுது. இதில் ஒவ்வொரு வகையும் நம்ம உடம்புல இருக்க வெவ்வேறு உறுப்புகளை பாதிக்குமாம். அதில் ஃபஸ்ட்டு வகை என்னென்னா ரைனோ செரபரல் மீகோர் மைகோசிஸ் அப்படிங்கிறதான் அது. இந்த வகையான மீகோர் மைகோசிஸ் தொற்றுநோய் நம்மளோட மூளையையும் சைனஸ் பகுதியையும் பாதிக்குமாம். ரெண்டாவது வகை என்னென்னா புல்மோனரி மீகோர் மைகோசிஸ், இது நம்மளோட நுரையீரல் பகுதியை அதிகமாக பாதிக்குமாம். மூணாவது வகை என்னென்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் மீகோர் மைகோசிஸ், இது குழந்தைகளோட இறப்பை குடல் பகுதியை அதிகமாக பாதிக்குமாம். நாலாவது வகை என்னென்னா கட்டானியஸ் மீகோர் மைகோசிஸ், இது நம்மளோட தோல் பகுதியை அதிகமாக பாதிக்குமாம். அடுத்து அஞ்சாவது வகை என்னென்னா டெசிமினேட்டர் மீகோர் மைகோசிஸ், இந்த வகையான நோய் தொற்று நம்மளோட ரத்தத்தில் பரவுறதால நம்ம உடம்புல இருக்க நிறைய உறுப்புகளை பாதிக்குமாம். குறிப்பாக மூளை, மண்ணீரல், இதயம் அப்புறம் தோல் போன்ற உறுப்புகளை அதிகமாக பாதிக்குமாம். இப்போ சொன்ன இந்த 5 வகையில் லாஸ்ட்டாக சொன்ன டெசிமினேட்டட் மீகோர் மைகோசிஸ் தொற்றுநோய் தான் ரொம்ப ஆபத்தான ஒரு தொற்றுநோயாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வகையான தொற்றுநோய் யாரோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக பரவிடுமா. இதனால் என்ன பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நாம் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த தொற்றுநோய் ஈஸியாக நம்ம உடம்புல பரவிடுமா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா புற்றுநோய், எய்ட்ஸ், நீரிழிவு நோய், சிறுநீரக செயலிழப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசிமினேட்டட் மீகோர் மைகோசிஸ் தொற்றுநோய் ஈஸியாக பரவிடுமா. அது மட்டும் இல்லாமல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நீண்டகால கார்டிகோஸ்டிராய்டு அப்புறம் டிஃப்ராக்ஸ்மைன் சிகிச்சை, நோய் எதிர்ப்பு தடுப்பு சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் எடுத்துக்கும் போதும் இந்த தொற்றுநோய் பரவும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா கொரோனா வைரஸுக்கும் இந்த தொற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம், அதே எப்படி கொரோனா வைரஸ் சிகிச்சை எடுத்தவங்களுக்கு இந்த தொற்றுநோய் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இது. என்னென்னா கொரோனா வைரஸுக்கும் இந்த தொற்றுநோய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனால் கொரோனாவுக்கு கொடுக்குற சிகிச்சைக்கும் இந்த தொற்றுநோய்க்கும் சம்பந்தம் இருக்குது. அது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கொரோனாவுக்கு கார்டிகோஸ்டிராய்டு அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு தடுப்பு சிகிச்சை கொடுக்கப்படுது. இந்த சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியோட திறன் குறையும். அப்படி குறையும் போது கருப்பு பூஞ்சை அப்படிங்கிற டெசிமினேட்டட் மீகோர் மைகோசிஸ் நம்ம உடம்பை தாக்கி தொற்றுநோயை உருவாக்குமா. சரி, இந்த தொற்றுநோயோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சை நோய் நம்ம உடம்புல இருக்க சைனஸ்கள், மூளை, நுரையீரல், வாய்வழி குழி, இறப்பை, குடல், தோல் போன்ற உறுப்புகளை அதிகமாக பாதிக்கும். இதனால் இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தலைவலி, முகத்தில் வலி, காய்ச்சல், கண்ணில் வீக்கம், சிவந்த கண், சுவாசிப்பதில் சிரமம், தொடர்ச்சியான இருமல், குமட்டல், இரத்த வாந்தி, வயிற்றுவலி போன்றவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோல் சிவப்பு நிறமாக மாறி வீக்கமடைஞ்சு அப்புறம் கருப்பு நிறமாக மாறிடுமா. சரி, இந்த பூஞ்சை தொற்றுநோயை தடுக்கிறதுக்கு என்ன தான் சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டா ஆம்போடெரிசின் பி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இசவோ கோனசோல் அப்படிங்கிற மருந்தும் இந்த தொற்றுநோய்க்கு எதிராக பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சீரியஸ் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி மட்டும்தான் இந்த பூஞ்சை தொற்றுநோயை அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஆப்ரேஷன் ரொம்பவும் கஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் ஆப்ரேஷன் பண்ணி அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக மூளையோட திசு அப்புறம் கண்களையும் அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் அப்படிங்கிற இன்னொரு சிகிச்சை முறையும் இந்த தொற்றுக்கு எதிராக பயனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பூஞ்சை தொற்று எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயை உண்டாக்குற இந்த பூஞ்சைகளை நேரடியாக தொடர்றது மூலமாகவோ, சுவாசிக்கிறது மூலமாகவோ, நம்ம தோளில் இருக்க காயங்கள் மூலமாகவோ இந்த தொற்றுநோய் நம்ம உடம்புக்குள்ளே வருது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த கருப்பு பூஞ்சை தொற்றுநோய் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவாதான். இந்த பூஞ்சை தொற்றுலேருந்து தப்பிக்கணும்னா உங்கள் உடம்போட சர்க்கரை அளவை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த தொற்றோட அறிகுறி உங்களுக்கு இருக்கானே செக் பண்ணிக்கோங்க. உங்களையும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. தானாக எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க, முக்கியமாக ஸ்டீராய்டு மருந்துகள். அப்புறம் கடைசியாக டாக்டரோட ஆலோசனையை பின்பற்றுங்க.
ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கருப்பு பூஞ்சை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.